தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். திரு ஷியாம், வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 7 மாதங்கள் கழித்து அது கிடைத்திருக்கிறது. 2 வழக்குகளிலுமே அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இன்று தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இவ்வளவு அவசரமாக சிபிஐ கைது செய்ததற்கான காரணங்களையும் கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் முக்கியமாக நம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? பிஎம்எல்ஏ வழக்கில் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது. இப்போது சிபிஐ வழக்கில் அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அதில் வந்து இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்க்கும்போது 3 முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இல்லீகாலிட்டி இன் அரெஸ்ட் இருக்கிறதா, அப்பீலண்ட்டுக்கு ரெகுலர் பெயில் தர வேண்டுமா, ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் அது வந்து மீண்டும் ஒரு முறை ட்ரையல் கோர்ட்டுக்கு போக வேண்டுமா. சிபிஐ அதைத்தான் வாதமாக வைத்தது. சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்து விட்டோம், பல்வேறு வகையான குற்றப்பத்திரிகைகள். எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் வாங்குவதற்கு கீழமை நீதிமன்றத்திலிருந்து, விசாரணை நீதிமன்றத்திலிருந்து சட்ட நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்கிற வாதத்தை தான் அது முன்வைத்தது. அப்படி வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டுமா, இந்த 3 கேள்விகளுக்கும் தான் இன்றைக்கு வந்து விடை கிடைத்திருக்கிறது. கீழமை நீதிமன்றத்திற்கு மீண்டும் போக வேண்டியது இல்லை என்று 2 நீதிபதிகளுமே கூறிவிட்டார்கள். வெறுமனே சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் மட்டுமே டிசி என்று சொல்லப்படுகிற ட்ரையல் கோர்ட்டுக்கு போக வேண்டுமா என்கிற கேள்விக்கு நோ என்று அழுத்த திருத்தமாக பதிலளித்திருக்கிறார்கள். இது பல்வேறு தீர்ப்புகளுக்கு முன்னோடியாக இது அமையும், இந்த ஆணை என்பது அமையும். இதுதான் இதிலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். பேசிக் பிரின்சிபிள் அது வந்து இஷ்யூ இஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று ஜஸ்டிஸ் கேண்ட் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒரு தனி மனித சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ப்ரலாங்டு இன்கார்சரேஷன் அமௌண்ட்ஸ் டு அன்ஜஸ்டிஃபைடு டிப்ரிவேஷன், அதாவது நீண்ட காலம் சிறையில் வைத்திருப்பது என்பது தனி மனிதன் சுதந்திரத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் என்பதை 2 நீதிபதிகளுமே மீண்டும் மீண்டும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி குறிப்பிடும் போது அந்த நமது அரசியல் சாசனத்தின் Article 21, 21வது உறுப்பு அதை குறிப்பிடுகிறார்கள். என்றால் மொத்தம் 4 சப்ளிமெண்டரி CS போட்டிருக்கிறார்கள். அதாவது சார்ஜ் ஷீட் வந்து கூடுதலாக 4 தாக்கல் செய்திருக்கிறார்கள். கீழமை நீதிமன்றத்திலே அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்கள் இன்சூரன்ஸ் அரெஸ்ட் என்றே சொன்னார்கள். அதாவது சிபிஐ அரெஸ்ட் என்பது இன்சூரன்ஸ் அரெஸ்ட், ஏற்கனவே வந்து அவருக்கு பெயில் கிடைத்து விட்டது, வெளியில் வராமல் இருப்பதற்காக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இதை வந்து செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். பிஎம்எல்ஏ வழக்கிலே ஜாமீன் கொடுத்த பிறகு சிபிஐ வழக்கு அது வந்து பிஎம்எல்ஏ மாதிரி ஒரு சீரியஸான சட்டம் கிடையாது. எனவே இதுல வந்து எப்போதுமே வந்து பெயில் தான் ரூல், ஜெயில் வந்து எக்ஸெப்ஷன். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பெயில் கொடுப்பதிலே என்ன தடை இருக்கிறது? மீண்டும் மீண்டும் ஏன் வந்து சிபிஐ அவரை கைது செய்து, ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் ஒருவரை மீண்டும் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற கேள்வி வந்து இதுல எழுகிறது. ஆனால் இல்லீகாலிட்டி ஆஃப் அரெஸ்ட் அது பற்றி வந்து திட்டமான முடிவு இந்த வழக்கில கிடைக்கவில்லை. இது வந்து சட்டவிரோத கைதா இல்லையா, சட்டவிரோத கைது என்று முடிவானால் வழக்கை இல்லாததாகிவிடும். அந்த முடிவுக்கு வந்து நீதிபதிகள் இன்னமும் வரவில்லை. அப்படியான சூழ்நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் பின்விளைவுகளையும் நாம் பார்க்க வேண்டும். அரசியல் பின்விளைவுகளே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சாதகமான அம்சம் இருக்கிறது. காரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது கட்சி ஹரியானா தேர்தலிலே தனித்து போட்டியிடுகிறது. கிட்டத்தட்ட 90 சீட்டுகள், 90 சீட்டுகளிலுமே தனித்து வேட்பாளர்களை ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிவந்த பிறகு கிட்டத்தட்ட அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரத்துக்கான நேரம் இருக்கிறது. ஹரியானாவில் தீவிரமாக பிரச்சாரம் செய்வார். அதன் மூலமாக பிஜேபிக்கு எதிரான ஓட்டு வங்கி சிதறுமையானால் அது பிஜேபிக்கு லாபம். ஆக இதுல பிஜேபிக்கும் ஒரு மறைமுகமான அரசியல் அனுகூலம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக திரு ஷியாம், பிஜேபியினுடைய அரசியல் அனுகூலம் கருதி இந்த நேரத்தில் இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து எங்களோடு உங்கள் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.